Hey guys, welcome back into a brand new video of CBT Chikku Bukku Tamizha. My video pottu romba naal aachu. Innikku vandhu paathina oru special ana video la vandirken. Enga irukken paathina enna sollalam oru photo shoot oda paradise appdin sollalama illa oru couple photo shoot oda paradise nu sollalama. அது மாதிரி இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நான் வந்திருக்கேன். உள்ள வந்து நிறைய செட்டு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வச்சுருக்காங்க, நம்ம ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு. அதை பார்க்கறதுக்காக தான் வந்து இந்த வீடியோவில் வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லான இடங்க. பின்னாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குது. இந்த படத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட் அந்த பக்கத்தில் இருக்குது. அப்புறம் இங்கேயும் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. அப்புறம் இந்த இடத்துல நாம் சொன்ன ஒரு செட் இருக்குது. ரொம்ப சூப்பரான இடம். இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு பொள்ளாச்சி பக்கத்தில் இருக்குது. இதோட கரெக்ட் லொக்கேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இப்போ போய் பார்க்கலாம். நீங்கள் கேட்டாதீங்க கப்பிள் ஃபோட்டோ ஷூட் பண்ணுற இடத்துல உனக்கு என்ன வேலைன்ட்டு. நான் வேறு ஒரு பர்பஸ்க்காக வந்தேன், இது அப்படியே இது ஒரு விளாகாட்டாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன். இது கப்பிள் ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணுன்னு கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட வரும்போது எடுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ்லாம் பார்த்தா அந்த நிறையா மேரேஜ்க்கு அப்புறம் அந்த போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ் அப்புறம் ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் பண்ணுவாங்களா, அதுக்காகவே ஒரு அமைச்ச செட்டாட்டாக தான் இருக்குது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா சென்னையில் பெங்களூர்லாம் இருக்குது. இப்போ வந்து பொள்ளாச்சியில் வந்து இப்போ ஒரு ரீசெண்டாக தான் செப்டம்பர் 1 தான் திறந்துருக்காங்க போல இருக்குது. ஸோ சூப்பரானா இருக்க போது இந்த இடம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கே ஆரம்பிக்குது என்ட்ரன்ஸ் வந்து. இது அரௌண்ட் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஏக்கர் பக்கத்தில் இருக்க இடங்க. இதை வந்து ஃபுல்லாக செட்டு போட்டு அமைச்சிருக்காங்க. உள்ளே போனீங்கன்னா முதல்ல உட்கார்ற இடம் இருக்குது. ஃபுல்லாக கிராஸஸ் தான் கீழே பார்த்தீங்கன்னா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்ஸில் அது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நைட் டைம் வரும்போது இன்னுமே ஆசமாக இருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு செட் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கெல்லாம் ஃபுல்லாக லைட் போட்டிருக்காங்க. நைட் டைமில் வந்து நம்ம நைட் ஃபோட்டோ ஷூட்ஸ் லைட்டிங் எஃபெக்டோடு எடுக்கணும்னாலும் எடுத்துக்கலாம், அருமையாக இருக்குங்க. அப்படியே திரும்பி பாருங்கள் மொத்தம் எவ்வளோ இருக்குன்னு. உள்ளே ஆக்சுவலி போய்கிட்டே இருக்குது, உங்களுக்கு போகும்போது நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஸ்டீல்லையோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. எல்லாம் தட்டினிங்காக டொப்பு டொப்புன்னு சத்த ஒரு எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்போர்ட் ஷீட் தான். பட் நல்லாயிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த இடத்துல வந்து கொஞ்சம் அரண்மையாட்டாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்படியே கொஞ்சம் போனேன்னா ஸோ அப்படியே இந்த இடம் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக ஒயிட் ஃப்ளவர்ஸோடு போட்டு இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி வந்து ஆர்டிஃபிஷியல் பிளான் தான், ஆனால் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில, ஆனால் ஒரு ஃபோட்டோகிராஃபர் வந்து டிஎஸ்எல்ஆரில் வந்து எடுக்கும்போது உண்மையாலுமே ஏதோ ஒரு வேறு ஒரு கண்ட்ரிக்கோ இல்லை வேறு ஒரு ஏதோ ஸ்பெஷல் டெஸ்டினேஷனுக்கு போன மாதிரியே இருக்கும். அப்படியே இந்த பக்கம் திரும்பினீங்கன்னா ஃபுல்லாக பலூன் பலூனாக இருக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று செட்டாட்டை போட்டிருக்காங்க. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா சரிங்களா ஜாலியாக இருக்குது. ஆக்சுவலி உள்ளே வந்து லைட்ஸ் போட்டுக்கலாம். நைட் டைம் வந்து லைட்ஸ் போட்டு இருக்கும்போது சூப்பராக இருக்கும் ஃபோட்டோகிராஃபி. எனக்கு தெரியும், என்னால் இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த சினிமாலெலாம் பார்ப்பீங்களே அது அந்த ஒரு எஃபெக்ட் வரும். ஸோ அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா சிட்டிங் ப்ளேஸ் உட்காந்து நம்ம எடுக்கலாம். பூவாட்டை அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த இடத்துல நம்ம உட்காந்துக்கலாம். அப்படியே இந்த இடத்துக்கு போயிட்டோம்னா இந்த இடத்துல கொஞ்சம் இருக்குது, கரெக்டாக இந்த இடத்துல ஒரு செட்டிங் இருக்குது. ஸோ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நிறைய ஆம்பிளாக ஃபோட்டோஸ் இருக்கலாம் வந்தீங்கன்னா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்கில் அங்கே போனால் எப்படி டோர்ஸ்லாம் இருக்கும் அது மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. நமக்கு டிஎஸ்ஆர் ஃபோட்டோகிராஃபி பண்ணும் போது தெரியும் நமக்கு ஒரு ஏதோ ஒரு உண்மையாலுமே ஒரு பிளேஸ் போய் எடுத்த மாதிரி இருக்கும். இப்படி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல என்னமோ வச்சுருக்காங்க. சுற்றி சுற்றி ஏதோ ஒன்று வச்சுட்டே தாங்க இருக்காங்க. ஏன் வாங்க நம்ம அப்படியே முன்னாடி போய் பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பில்லர் ஆட்டாலாம் வச்சு இது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே பல்ப் போட்டு ஃபுல்லாக செட்டு செட்டாக வச்சுருக்காங்க. உண்மையான பல்புங்க லைட்டிங் எஃபெக்ட்லாம் போகிறது. பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ராஜா செட்டாட்டாகவே போட்டு வச்சுட்டாங்க போல இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இங்கேயே பாருங்கள் ஒரு பெரிய செட்டு தான். அப்படியே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேயோ ஒரு செட்டாட்டாக போட்டு வச்சுருக்காங்க. ஆக்சுவலி உள்ளே போனால் வந்து மேலே ஃபுல்லாக கர்டைன்ஸில் ஃபில் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பார்த்தீங்களா. ஓகே அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஊஞ்சல் இருக்குதுன்னு சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து இதில் மீன் இருக்கான்னு தெரியலையே. இல்லைங்க அதெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா ஒரு அளவுக்கு வச்சுருக்காங்க. இந்த இடத்துல செட்டு பார்த்தீங்களா அப்படியே மேலே ஏறி போய் நம்ம மேலே ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒரு
ஹிஸ்டாரிக்கல் பிளேஸில் நிற்கிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு கோட்டையில் நிற்கிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நிறைய மேரேஜ் ஃபங்க்ஷனில் என்ட்ரன்ஸில் வைக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. நம்ம வீடியோ ஷார்ட்ஸ்லாம் வந்து கப்புள் வீடியோ ஷார்ட்ஸ் நடந்து வர மாதிரி எடுக்கும்போதுலாம் அவங்க பார்த்திங்கன்னா செமையாக இருக்கும் ஓகேங்களா. இங்கே பார்த்திங்கன்னா கண்ணாடி வச்சு எடுத்துருக்காங்க, நம்ம ஒரு டபுள் சைட்லேருந்து எடுக்கணும்னாலும் சொல்லி எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு செட் இருக்குது அப்படியே. ஸோ இங்கேயும் பார்த்திங்கன்னா செட் இருக்குது, பார்த்து இங்கே பாருங்கள், இதுலேயும் போய் ஏறி உட்காந்து எடுத்துக்கலாம், இங்கேயும் எடுக்கலாம். இந்த இடத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஊஞ்சலாட்டாக போட்டிருக்காங்க. ஸோ ஆம்பிள் ஆஃப் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கலாங்க, வித்தியாச வித்தியாசமாக ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்கிற மாதிரி எடுக்கலாங்க உண்மையை சொல்ல போனால். ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் அருமையாக ஒரு ஃபோட்டோ ஷூட் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் ஃபுல்லாக பல்ப் பல்பாக போட்டிருக்காங்க. அந்த சைடு போகல, ஏன்னா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு திங்க வந்து ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே கவர் பண்ணிட்டேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறையா இருக்குது, அதை காமிச்சனா வீடியோவில் வந்து ரொம்ப எகிரிட்டு போயிடும். இதான் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே க்ளோஸ்அப்பில் காமிச்சது, இதான் பார்த்தீங்கன்னா லாங் ஷாட்ஸ்லாம் இதுதான். ஸோ இதான் வந்து நம்ம என்ட்ரன்ஸ், நம்ம வந்த வழி பார்த்திங்கன்னா இந்த இடம்தான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட்டு முன்னாடி தான் பேசிகிட்டு இருக்கோம். கீழே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வாக்கிங் ஸ்பேஸும் விட்டுருவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரியல் பிளான்ஸு, சும்மா அந்த டெக்கரேஷனுக்கு வச்சுருக்கிறது மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ரியல் பிளான்ஸ். அந்த எண்ணா வந்து நான் அப்ளேவை காமிச்சது உங்களுக்கு, இந்த என்ட்ரன்ஸ் தான் வந்து அப்படியே நான் அப்ளேவை காமிச்சது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ட்வின் பேர்டுக்கான ஃபோட்டோ ஷூட்ஸ் இருக்குது. ஏதாச்சும் ட்வின் பேர்ட் ஆட்டாக நிற்கணும்னு சொல்லணும் நினச்சிங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். உண்மையாக சொல்ல போகணும்னு பார்த்திங்கன்னா இந்த பிளேஸ் வந்து ரொம்பவே க்ளீனாக இருக்குதுங்க. மொத்த இடத்துக்கு போகிற மாதிரிலாம் இல்லை, ரொம்பவே க்ளீனாக இருக்குது. பார்க்கிங்க்கும் ஃபெசிலிட்டி தராங்க, பார்க்கிங் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்பவே க்ளீனாக இருக்குது, ரொம்ப அப்படியே அடிக்கடி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்காங்க. அப்போவே ஒரு 4-5 ஒர்க்கர்ஸ் இருக்காங்க, ரொம்பவே க்ளீனாக இருக்காங்க. ஸோ க்ளீனஸ் பற்றி பிரச்சனை இல்லை, நாம் வரவங்க வந்து நாம் க்ளீனாக வச்சுக்கணும். அது பார்த்திங்கன்னா இப்படி பண்ணால் நமக்கு நம்ம பண்ணுற ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நாமளே சொல்லிக்கலாம். ஸோ ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெசார்ட் இருக்குது. இப்போ நீங்கள் மின்னத்துனாலே வரீங்க, இல்லை ஒரு 2 நாள் நீங்கள் ஷூட் பண்ணணும், அது மாதிரினா வந்து நீங்கள் ரெசார்ட்டில் தங்கிக்கலாம். அதனால பின்னாடியே பார்த்தீங்கன்னா ரெசார்ட் இருக்கிறதுனால அது பிரச்சனை இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு கரெக்டாக தெரியல, பட் நீங்கள் விசாரிச்சுக்கலாம். இதோட இடத்தோட பேரும் எனக்கு கரெக்டாக தெரியல, அதில் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன், அதை விசாரிச்சுனா என்னென்னு சொல்லி டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கூடவே வந்து ஆக்சுவலி வந்து ரூம் தராங்க, நம்ம இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு ரூம் தராங்க, நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது, ஏன்னா நம்ம 2-3 காஸ்ட்யூம் கொண்டு வந்துருக்கோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஃபோட்டோ ஷூட்டுக்கு இந்த செட்டுக்கு நம்ம பே பண்ணுறதுலேயே வந்துடும். இந்த ரெசார்ட் வந்து எதுக்கு தேவைப்படும்னா நம்ம வந்து இன்னும் 2 நாள் எடுக்கிறோம், 1 நாள் எடுக்கிறோம், நைட்டு வந்து காலையில் எடுக்கிறோம், அது மாதிரி பட்சத்தில் தான் வந்து தேவைப்படும். ஸோ இது லாங் ஏரியா, டோட்டலாக பார்த்திங்கன்னா எவ்வளோ ஏக்கர்ஸ் இருக்குது, 42 ஏக்கர்ஸ் பக்கத்தில் என்னமோ இருக்குது. ஒரு 1 ஏக்கரில் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஒரு செட்டு போட்டிருக்காங்க. இப்போ அந்த செட்டுக்கு வெளியிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும் இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக செட்டு. ஸோ உங்களுக்கு ஒரு ஃபோட்டோஷூட் எடுக்கணும், ஒரு ப்ரீ வெட்டிங் ஃபோட்டோஷூட்டோ, ஒரு போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோஷூட்டோ, இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட எடுக்கணும், இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட எடுக்கணும் அப்படின்னா இது ஒரு சூப்பரான இடம், நல்ல ஐடியாம இருக்குது. அப்புறம் அதுதானே நமக்கு ஒரு ப்ராப்ஸ் தேவைப்படும், ஏதாச்சும் நம்ம ஒரு ஏதாச்சும் ஒரு மெட்டீரியல் வச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு ஆசைப்படுவோம், ஏதாச்சும் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேப்பு, ஏதாச்சும் ஒரு காஸ்டியூம், அது மாதிரிலாம்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம். அதுக்கு எவ்வளோ வந்து மினிமலாக தான் எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்க, அதை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுத்து நம்ம ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த அவைலபிலிட்டியும் பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஸோ ஒரு பெஸ்ட் லொக்கேஷன் தாங்க, ஐ வுட் சஜஸ்ட் திஸ். ஸோ உங்களுக்கு இது மாதிரி வீடியோஸ் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள், ஏன்னா நான் இது மாதிரி வீடியோஸ் நான் பண்ணது கிடையாது, இதான் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இனிமேல் இதே மாதிரி வீடியோஸ் நிறையா பண்ணலாமான்னு சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு இடத்த பற்றி தான் இது. இது எதிர்பாராமல் வந்தது, சரி எது சும்மா வீடியோ எடுக்கலாம், நம்ம ஆக்சுவலி பார்த்திங்கன்னா போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல ஆ வீடியோ, அதனால தான் சொல்லி எடுத்துட்டேன். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நாள் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுவது உங்கள் சிபிடி சிக்கு புக்கு தமிழா. தேங்க்யூ.